ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுன்ற எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன், பட் வெளியே வந்து அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் இல்லை. லாஸ்ட் மூவிக்கு நல்லா இருந்துச்சு. என்ன படம் பார்க்க வந்திருக்கீங்க? அந்த சாங் கரு கரு கருபாய் கரு கரு கருபாய் பிடிச்சிருச்சா? உசு பெதிரவுண்ட உம்மனரணோ கடு பெதிரவுண்ட கம்மன் உசு பெதிரவுண்ட உம்மனரணோ கடு பெதிரவுண்ட கம்மன் வாழ்க ஜம்மன் இருக்கும். விஜய் சேட்டோட பிடிச்சது என்ன? டான்ஸா, பாட்டா, ஆக்ஷனா, எல்லாமே பிடிக்கும். கோட் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஷார்ட் ஃபார்ம். சரி, இந்த படத்துல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. வேற லெவல்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் டான்ஸ் இதெல்லாம், பட் உள்ள போனா செம்ம. இதுல நிறைய சர்ப்ரைஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, எந்தெந்த சர்ப்ரைஸ் கேரக்டர்ஸ் எதிர்பார்க்கறீங்க? தோனி சார், அப்புறம் வந்து விஜயகாந்த் சார் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா செம்மையா இருக்கும். அரசியலும் நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். லண்டன்ல இருந்து வந்திருக்கோம். இப்படி தளபதி ஃபேன்ஸ் நாங்க வெறியங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி இந்தியா வந்து பார்க்கலான்னு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோம். பட் இவனு தொடங்கட்டுமா? அதிரடி கிளப்பட்டுமா? சம்பைன தான் தரக்கட்டுமா? மைக்கா கையில் எடுக்கட்டுமா? ஏய் இரு, என்ன சொன்ன? சம்பைனா தான் சம்பைனா என் காலில் கேம்பைனா அப்படிலாம் சார் மியூசிக். பட் இவனு தொடங்கட்டுமா? அதிரடி கிளப்பட்டுமா? ஷம்பைனா தான் திறக்கட்டுமா? மைக்க கையில் எடுக்கட்டுமா? இடி இடிச்சா என் பைசு தான், பெடி வெடிச்சா என் பைசு தான். சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பத்தாது விசில் போடு. சத்தம் பத்துட்டும் விசில் போடு, குத்தம் பத்துட்டும் விசில் போடு. என்னம்பி விசில் நடிக்க போறாரு. சரி, தளபதி ஸ்டைல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துடலாமா? வரட்டா. அந்த கடைசியில மருதமலை மாமணிய முருகையான் பாட்டு பாடுனாங்களே, அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாட்டு கிள்ளி படம் பாத்திருக்கீங்களா? ஆ, நிறைய வாட்டி பாத்திருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா, இந்த படத்துல வந்து நிறைய வந்துட்டு சர்ப்ரைஸ் கேரக்டர்ஸ் இருக்குன்றாங்க. நீங்க எந்த சர்ப்ரைஸ் கேரக்டர் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி அந்த 90s கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க. 90s கேரக்டர்ஸ் அப்படின்னா என்னடா? நாங்கள் சின்ன வயசுலேருந்து தளபதி விஜய் ஃபேன் தான். இப்படி அங்கே லண்டனில் கூட வந்து இப்படி பாரிஸ் அந்த மாதிரிலாம் போயிடுவோம். ஃபெஸ்டிவாக இருக்கும். இந்தியா வந்து வந்ததே கிடையாது. ஸோ வந்து இப்படி அதான் இப்போ இந்த நாங்கள் யூடியூப்ஸில் நிறைய பார்ப்போம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவாக நடக்கும். இப்போ 4 மணி இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம். ஐயோ, என்னாச்சு, யாரோ வராங்களா? ஸோ உள்ளே வந்து அது டபுள் மடங்கு இருக்கும்ட்டு நினச்சி போகிறேன். கண்டிப்பாக உள்ளே நான் செலிப்ரேட் பண்ணுவேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸோட நான் கண்டிப்பாக நல்லா செலிப்ரேட் பண்ணுவேன். எனக்கு ஆக்சுவலி இந்த மட்ட சாங் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பயங்கர ஹைப் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பார்த்தேன், ரொம்ப பார்க்கல, பட் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்தேன். ஏன்னா எதுவுமே வந்து பார்க்கக்கூடாது, வந்து மூவி பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் இருக்கேன். எனக்கு தெரியல, அந்த எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிளாங்காக இருக்கேன். பட் ஆனால் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது, அது ஃபுல்ஃபில் ஆகும்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போகிறேன். உண்மையாகவே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக ஒரு அரசியல் வரல தான் நினச்சா போல.
மக்கள் ஆனால் எதிர்பார்க்குறாங்க அரசியலுக்கு வரணும்னு. நான் ஏதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சிங்க, கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாற்றம் உருவாகும் சரிங்களா. வேற ஒன்றுமே கிடையாது, அப்படி சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எப்படி இருக்கோமோ தலைவரும் அப்படி தான், உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக வரணும்னு நினைக்கிறாரு. நம்ம பண்ணுற ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் சரிங்களா, எல்லாரையும் பார்க்கணும் ஆசை தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டம், அவர் வர முடியாத சூழ்நிலையே இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக நடிப்பார், நடிக்க மாட்டாலாம் அவர் எப்படி முடியும், நடிக்காமலாம் விட மாட்டாங்க. நீங்கள் விடுவீங்களா ஃபஸ்ட்டு, நடிக்காமல் விட மாட்டீங்களா? கண்டிப்பாக நடிப்பாருங்க, அரசியலுக்கும் வருவார், படமும் நடிப்பார், நம்ம முக்கியம் இல்லை அவருக்கு.